கும்பகோணம் அருகே 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி பொறியியல் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் ஆவணியாபுரத்தை சேர்ந்தவர் ஷாகுல் அமீதின் மகன் மும்தசிர் மயிலாடுதுறையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் திருமலங்குடியில் உள்ள அக்கா வீட்டிற்கு நேற்று இரவு புறப்பட்டுள்ளார். வீட்டை விட்டு புறப்பட்டவுடன் சுமார் 8:30 அளவில் தன்னை யாரோ கடத்திவிட்டதாகவும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியாக கோவைக்கு வந்து தர வேண்டும் என கூறிவிட்டு துண்டித்துள்ளார். அதன் பின்னர் செல்போன் அணைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை திருபுவனம் அருகே காவிரி ஆற்றங்கரையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. மும்தசிர் உறவினர்கள் அந்த சடலத்தை பார்த்தபோது இறக்கப்பட்டது மும்தசிர் என்பதை உறுதி செய்தனர். இதனால் கொலை செய்யப்பட்ட மும்தசிரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் கும்பகோணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.